வணக்கம். ஜிஎஸ்டி 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்தில் இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சம்மரிஸ் மாதிரி சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. எதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நிறைய டாக்ஸஸ் இருந்தது. அந்த டாக்ஸஸ் கஸ்டம்ஸ், எக்ஸைஸ், சர்வீஸ் டாக்ஸ், செஸ்ஸு, ஆக்ட்ராய், கிருஷி கல்யாண் செஸ் அப்படின்னு நிறைய செஸ்ஸெல்லாம் இருந்தது. அது இல்லாமல் வேட்டு, சிஎஸ்டி, டிஎன்ஜிஎஸ்டி இப்படி நிறைய சட்டங்கள் இருந்தது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். மாநில அலுவலகம் தனியாக இருந்தது, சென்ட்ரல் அலுவலகம் தனியாக இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணோம், தனித்தனியாக டாக்ஸ் பண்ணோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டியூ டேட். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியான சட்டங்கள் இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வரி ஜாஸ்தியாக இருந்தது, பாண்டிச்சேரியில் வரி கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருந்தது. இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துறதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அந்த நோக்கத்தில் வந்து நிஜமாகவே நல்ல வெற்றி நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஒரே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போதும், ஒவ்வொருத்தரும் எல்லா சட்டங்களும் அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு. எல்லா மாநிலத்திலும் ஒரே டாக்ஸ் ரேட் வந்துருச்சு. நாடு முழுக்க ஒரே மாதிரியான சலுகைகள், ஒரே மாதிரியான எக்ஸம்ஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ரெண்டாவது, முழுக்க முழுக்க ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு முதல் மாதிரி ஒவ்வொரு டேட்டாவுக்கும் கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட நோட்டீஸ் அனுப்புறது, நாம் பக்கம் பக்கமாக பண்டல் பண்டலாக டாக்குமெண்ட்ஸ் கொண்டே கொடுக்கறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகிட்டோம். இப்போ முழுக்க முழுக்க எல்லா டேட்டாவும் ஆன்லைனில் இருக்குது, ட்ராக்கிங் மெக்கானிசம் கரெக்டாக இருக்குது, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து சீம்லெஸ்ஸாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. முதலெல்லாம் வேறு மாநிலத்திலேருந்து வாங்கினா இன்புட் டேக்ஸ் கிடைக்காதுங்கிறதுனால சொந்த மாநிலத்திலேயே பொருள் வாங்க வேண்டி இருந்தது, வெளி மாநிலத்திலேருந்து வாங்கினா விலை ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ அந்த கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. வெளி மாநிலத்திலேருந்து வாங்கினாலும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிடைக்கும். அதனால் கணிசமாக பொருட்களோட வரிகள் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகிருக்கு. இது எல்லாமே சாதகமான விஷயங்கள். அதை தவிர இப்போ வந்து முன்ன மாதிரி அதிகாரிகள் வந்து யாரையும் அதிகமாக தொந்தரவு பண்ணுறது இல்லை. ஏன்னா எல்லா டேட்டாவும் அதிகாரிகள் கையிலேயே கிடைக்கிது. இ இன்வாய்ஸ், இ வெபில், இது மூலமாக வந்துட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இமீடியேட்டாக அரசாங்கத்துக்கு தகவல் போயிடுது. அதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் அரசாங்கம் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கணிசமாக வந்து எல்லா பேர்டனும் கம்மியாகி டேக்ஸ் ரேட்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகி நாடு முழுக்க ஒரு ஆட்டோமேட்டட் டேட்டா வந்திருக்கு. செக் போஸ்ட் எல்லாம் நீக்கினதுனால வாகனங்கள் தடை இல்லாமல் போகுது. முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்துக்கு 8 நாள் 9 நாள் பயணித்த லாரிகள் இப்போ 5 நாளில் போயிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் அதில் கஷ்டங்களும் இல்லாமல் இல்லை. இந்த சட்டம் கொண்டு வந்த பின்னாடி இந்த 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 முறை வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்திருக்கு. ஒவ்வொரு கவுன்சில் கூட்டத்திலையும் சுமாராக 10-15 திருத்தங்கள் இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 150-200 முறை இந்த சட்ட திருத்தங்கள் நடந்திருக்கு. அந்த சட்ட திருத்தத்தில் சில விளக்கங்கள் கேட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்தது, அந்த கிளாரிஃபிகேஷன் சரியாக புரியலன்னு ஒரு சர்க்குலர் கொடுத்து, இந்த மாதிரி நிறைய குழப்பமான நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருந்தாலும் கூட புதிய சட்டம் வந்து 6 வருஷம்தான் ஆயிருக்குங்கிறதுனால சின்ன சின்ன ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறைய மாற்றங்கள் திருத்தங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அதிகமான வரி வருவாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நாடு முழுக்க 87 லட்சம் கோடி ரூபாய் வரி வருவாய் வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன மாதம் 1,60,000 கோடியை வந்து அது கடந்திருக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து ஒரு மிக வேகமான ஒரு முன்னேற்றத்தை ஜிஎஸ்டி கொடுத்துருக்கு. சின்ன சின்னதாக நிறைய ஹிக்கப்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி போர்ட்டலில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, டேட்டா கம்பைலேஷனில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, போதுமான அளவு அசஸிக்கு உண்டான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கல, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அநேகமாக இன்னொரு 2-3 வருஷத்தில் வந்து இது அநேகமாக செட்டில் ஆகிடும். சர்வீஸ் டேக்ஸ் 1994 கொண்டு வந்தபோது அதில் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அந்த பிரச்சனைகள் முழுக்க செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. பட் ஜிஎஸ்டி அந்த அளவுக்குலாம் எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 6 வருஷம் ஆயிருக்கு. இப்போவே நம்ம அதனுடைய 80-85% அச்சீவ் பண்ணிட்டோம். அநேகமாக இன்னொரு 2-3 வருஷத்தில் அதை செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு முறை எல்லா அதிகாரிகளும் அந்த லால இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அலசி ஆராய்ஞ்சு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்கன்னா கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்த வருஷத்துக்குள்ளே என்னென்ன முன்னேற்றங்கள் வருது. நன்றி.